முதல் நிருபம் என்ன? அவளுடைய எழுதின முதல் நிருபம் ரோமன் கடிதத்துக்கு எழுதின நிருபம். இப்ப ரோமாபுரி என்றால் என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன் உலகத்தையே ஆட்சி செய்த மக்கள் தான் ரோமர்கள். அப்போ ரோமாபுரி என்பது வெறும் ரோமர்களின் தலைநகரம் அல்ல, உலகத்தின் தலைநகரம். உலகத்தின் தலைநகரம் விளங்குதா? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். ரோமாபுரியினர் என்ன செய்தார்களாம்? ஜூலியஸ் சீசர் காலத்திலேயே உலகில் அவர்கள் எந்தெந்த தேசங்களை எல்லாம் கைப்பற்றினார்களோ அந்த தேசங்களுக்கும் ரோமாபுரிக்கும் இடையிலே பாதைகள், பெருந்தெருக்கள் அமைத்தார்கள், கடல் வழி பாதைகள் கூட அமைத்தார்கள். ஆகவே ரோமாபுரி உலகத்தின் தலைநகரம். இப்போ உலகத்தின் தலைநகரம் என்று நமக்கு, இப்போ வாழ்கின்ற நமக்கு, நமக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படித்தானே? ஆனால் நாடுகளின் தலைநகரம் என்றால் நமக்கு தெரியும். இப்போ இது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தின் அரசியல் தலைநகரம் எது? பெர்ன். ஆனால் பொருளாதார தலைநகரம் எது? சூரிக். அப்போ பொருளாதார தலைநகரத்தை எடுத்துக்கொள்வோம், சூரிக். சூரிக்கிலே வாழுகின்ற மக்களினுடைய வாழ்க்கை நிலையை நீங்கள் பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்ததா இருக்கும். அங்கே ட்ராம் எல்லாம் இருக்கிறது, பெரிய பெரிய மைக்ரோஸ் எல்லாம் இருக்கும், அங்கே பெரிய பெரிய உத்தியோகங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் எங்காவது ஒரு சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற கிராமத்துக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் ஒரு சின்ன எம்போர்ட் மைக்ரோஸ் தான் இருக்கும், ஒரு சின்ன கோப் ஒன்று இருக்கும், ஒரு டான்ஸ்டல் ஒன்று, ஒரு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும், அப்படிதானே? அப்ப அங்க இருக்கிற சபை எப்படி இருக்கும்? ஒரு கிராமப்புற சபை மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிராமப்புற சபைகளுக்கும் இதர பட்டணத்து சபைகளுக்கும் தலைநகர சபைக்கும் இடையிலே எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும் யோசித்து பாருங்கள். இப்ப இலங்கையை எடுத்தால் நீங்கள் எல்லாரும், எத்தனை பேர் இந்தியர்கள் இருக்கிறீர்கள்? அப்ப எல்லாருமே இலங்கையர்கள் தான். அப்ப கொழும்பை பத்தி தெரியும். இலங்கையிலே கொழும்பு, கொழும்பில இருந்தால் ஒரு சபை கொழும்பு அக்கடைதான் நினைப்பாங்க. கொழும்பு, நாங்கள் கொழும்பு. கண்டியில இருந்து வர நம்ம எல்லாம் கணக்கே எடுக்க மாட்டான். நாங்களும் அவங்களை கணக்கு எடுக்கிறது, அவங்க கணக்கு எடுக்கிறோம், நாங்கள் கணக்கு. ஆனால் வானளாவிய கட்டடங்கள் அவர்களிடத்தில் உண்டு, சத்தம் போடுகிற குளம் அவர்களுக்கு உண்டு. என்னது? கடல். கண்டியில் இருக்கிற குளம் சத்தம் போடாது, ஆனால் கொழும்புல இருக்கிற குளம் சிங்களத்தில் சொல்லுவாங்க ஹோகான போகணும், சத்தம் போடுற குளம். ஏன்னா அந்த கடல் இறைச்சல் இருக்கும். கொழும்புல எல்லாம் போனா என்ன ஒரு பயங்கர ஸ்டைல், எல்லாம் ஸ்டைலும் அங்கதான் இருக்கும். அப்போ கொழும்பிலே வாடுகிறவர்களுக்கு நாங்கள் கொழும்பர்கள் என்ற ஒரு தெனாவெட்டு இருக்குமா இருக்காதா? இப்போ யோசியுங்கள், ரோமாபுரி என்பது வெறும் ஒரு தேசத்து தலைநகரம் அல்ல, உலகத்தின் தலைநகரம். அப்போ அங்கே இருக்கின்ற சபையில இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்கள் எல்லாரும் ரொம்ப அட்வான்ஸ்ட், ரொம்ப மாடர்ன். அப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் இருக்கும், சொந்த கட்டடம் இருக்கும், சொந்த கார் பார்க் இருக்கும். கேட்காதீங்க, 2000 வருஷத்துக்கு முந்தைய கார் பார்க்கலாம் நினைச்சாங்க. நான் சொல்ற கதையை நம்பிங்கன்னா போதும், கார் பார்க் எல்லாம் இருக்கும், குதிரை வண்டி நிப்பாட்டுறதுக்கு. அப்போ அங்கே எல்லாம் ரொம்ப சபையிலே மேடை எல்லாம் ரொம்ப இருக்கும், இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏனென்றால் ரோமாபுரி சபை அல்லவா? அங்கே இருந்த பிரதான பிரச்சனை என்ன தெரியுமா? யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இடையில் இருந்த பிரச்சனை. அது எவ்வளவுதான் அந்த சபை வளர்ந்து அருமையான ஊழியர்களால் அந்த சபை வளர்க்கப்பட்டிருந்தாலும் பிரதானமாய் அங்கே இருந்த, நான் சொன்னேனே ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு பிரதான குணாதிசயத்தை நான் சொல்லுவேன் என்று. பிரதான குணாதிசயம் என்னவென்றால், சபை இரண்டாய் பிரிந்திருந்தது. இந்த பக்கத்திலே தான் யூதர்களாய் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அமர்வார்கள், இந்த பக்கத்திலே தான் புறஜாதிகளாய் இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அமர்வார்கள். ஏன்? அந்த இரண்டு தரத்தாரையுமே தாக்கினது என்ன தெரியுமா? பொதுவான குணாதிசயம் என்ன தெரியுமா? அவனை விட நான் பெரியவன். அதுதான் இப்ப விளங்குதா? புரியுதா எல்லாருக்கும்?
நான் என்ன சொல்ல வருகிறேன், ரோமாபுரி சபையில இருந்த பொதுவான பிரச்சனை என்னவென்றால், அவனை விட நான் பெரியவன். யூதர்களுக்கு இருந்த அந்த பெரிய எண்ணம் என்ன தெரியுமா, இயேசு நம்முடைய ஆள், யூதா பழைய ஏற்பாடு நம்முடையது, நம்முடைய தேவன் தான் இப்போ கிருபையினால் இந்த புறஜாதியாரை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே யூதர்களாய் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் வந்திருக்கின்ற இந்த மெசியானிக் யூதர்களாகிய நாங்கள் முதலாம் தர கிறிஸ்தவர்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ். சர்ச்சில் நாங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவர்கள் செகண்ட் கிளாஸ். இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்போ புறஜாதியாருக்கு இருந்த எண்ணம் தெரியும் என்ன தெரியுமா, அவர்கள் யூதர்கள், யூதர்கள் இயேசுவை கொலையே செய்வதற்கு காட்டி கொடுத்து விட்டார்கள், இயேசுவை நிராகரித்த கூட்டம். அவர்களுடையவர் தான் தேவன், அவர்களுடையதுதான் வேதம். ஆனால் அவர்கள் எவ்வளவு கேவலமானவர்கள் என்றால், ஆண்டவர் அவர்களையே தூக்கி வீசிவிட்டு அந்த இடத்துக்கு புறஜாதியாராகிய எங்களை கொண்டு வந்து விட்டார். ஆகவே யூதர்கள் தள்ளப்பட்டவர்கள், வெட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் பெரியவர்கள். இப்ப விளங்குற உங்களுக்கு? இப்ப இவர்கள் ரெண்டு தரத்தாரனுடைய கருத்தும் சரிதானே, அதுதானே அப்பா பிரச்சனை. இந்த இரண்டு தரத்தாலும் யார் சரி யார் பிள்ளை சொல்லுங்க, ரெண்டு தரத்தாருமே சரி உண்மை. இயேசு யூதர், வேதம் யூதர்களுடையது, தேவன் இஸ்ரவேலின் தேவன், அவர்கள் மூலமாய் தான் எல்லாம் வந்தது, அதுவும் உண்மை. இப்ப புறஜாதியார் என்னவதும் உண்மை. என்ன, அவ்வளவு இருந்தும் யூதர்கள் இயேசுவை நிராகரித்தபடியினால் ஆண்டவர் அந்த இடத்துக்கு புறஜாதியாரை கொண்டு வந்து விட்டார். இனி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இந்த ரெண்டு கருத்தும் சரி என்றாலும் தேவனுடைய சபைக்குள்ளே இந்த ரெண்டு கருத்துமே பாதகங்களை விளைவிக்கும். ஆமா இல்லையா? இப்போ நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், வெளியே சொல்லாமல் உங்களுடைய குணாதிசயம் என்ன. இன்றைக்கு சச்சிக்கப்பட்டு உள்ளே வந்தாலும் சில கிறிஸ்தவர்கள் ரோமாபுரி கிறிஸ்தவர்களாய்த்தான் சபைகளுக்குள்ளே இருக்கிறார்கள்.